நிச்சயமாக ரஜினிகாந்த் அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வரப்போகிறார். கமல்ஹாசன் பொறுத்தவரை அவர் வந்து கமல்ஹாசனுடைய கொள்கைகளுக்கு பெரிதாக ஒன்றும் வரவேற்பு கிடையாது. கமல்ஹாசன் வந்து மக்களால வந்து அவர் வந்து ஒரு பெரிய அளவுல வரவேற்பு இல்லை. ஆனா கமல்ஹாசன் அப்துல் கலாமுடைய அனைத்து வளர்ச்சி திட்டங்களையும் எதிர்த்தவர். ஆனா அப்துல் கலாமோட பேரை வந்து கமல்ஹாசன் அரசியலுக்காக பயன்படுத்துறாரு. நிச்சயமாக ரஜினிகாந்த் அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வரப்போகிறார். கமல்ஹாசன் மக்களை தாராளமா சந்திக்கலாம். ஆனா அவர் மக்களை சந்திக்கிறதுக்கு எல்லா உரிமையும் உண்டு. ஆனால் அந்த மக்கள் நீதி மையம் மூலமாக, அந்த மக்கள் சந்திப்பின் மூலமாக என்ன செய்தியை மக்கள்கிட்ட அவர் சொல்ல வர்றாரு? திரும்பவும் போய் அவர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தணுங்கிறாரு காவிரி விஷயத்துல. அதே மாதிரி அப்துல் கலாம் பேரை அவர் பயன்படுத்துகிறார். அவருடைய மக்கள் நீதி மையம் அவருடைய பிரச்சார பாடல்கள் எல்லாம் அவர் அப்துல் கலாம் வீட்டுக்கு போனது. அவர் அப்துல் கலாமுடைய கொள்கையை எதிர்த்தவர். கமல், கமலுக்கும் அப்துல் கலாம் கொள்கைக்கும் என்ன சம்பந்தம்? அப்துல் கலாம் கூடங்குளத்தில் மின் உற்பத்தி செய்யப்பட வேண்டும். அப்துல் கலாம் அவர்கள் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை ஆதரித்தவர். ஆனால் கமல்ஹாசன் அப்துல் கலாமுடைய அனைத்து வளர்ச்சி திட்டங்களையும் எதிர்த்தவர். ஆனால் அப்துல் கலாமோட பேரை வந்து கமல்ஹாசன் அரசியலுக்காக பயன்படுத்துகிறாரு. அது கமல்ஹாசனுடைய பாணி. அது மக்கள் புறக்கணிச்சிருவாங்க, ஒத்துக்க மாட்டாங்க. தமிழகத்திலே இப்பொழுது நாங்கள் நடத்தி வரக்கூடிய ஆன்மீக அரசியல் பிரச்சார யாத்திரைக்கு இருக்கக்கூடிய வரவேற்பை பார்க்கிற பொழுது நிச்சயமாக ரஜினிகாந்த் அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வரப்போகிறார். இந்த திமுக அதிமுகவுக்கு மாற்றாக, இல்லை லஞ்ச ஊழல் அரசியலுக்கு மாற்றாக ஒரு நல்ல நேர்மையான ஆன்மீக அரசியலை அவர் நிலைநாட்ட இருக்கிறார். வளர்ச்சியின் அடிப்படையிலான ஒரு நல்ல நிர்வாகத்தை தமிழகத்திற்கு கொடுக்க இருக்கிறார் என்பது இப்பொழுது நிதர்சனமாக தெரிகிறது. கமல்ஹாசன் பொறுத்தவரை அவர் வந்து அவருடைய கொள்கை நாத்திகம் என்பதும், அவருடைய கொள்கை என்பது கம்யூனிசம் என்பதும் பலமுறை அவர் மிக வெளிப்படையாக செயல்படுத்தி இருக்கிறார். ஆகவே கமல்ஹாசனுடைய கொள்கைகளுக்கு பெரிதாக ஒன்றும் வரவேற்பு கிடையாது. ஆகவே கமல்ஹாசன் வந்து மக்களால் வந்து அவர் வந்து ஒரு பெரிய அளவில் வரவேற்பு இல்லை. எனவே அவருடைய அரசியலுக்கு நாங்கள் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு தான் வர்றோம். அவருடைய நாத்திக பிரிவினைவாத உள்நோக்கத்துடன் கூடிய அரசியலுக்கு, தமிழர் விரோத அரசியலுக்கு நாங்கள் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு தான் இருக்கோம். இப்போ ஸ்டாலின் அவர்கள் தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கிறார். மூக்க அழகிரி அவர்கள் அவர் ஸ்டாலினை தலைவராக ஏற்றுக்கொள்ள தயார் என்று சொன்ன பிறகும் கூட அவர் திரும்பவும் கட்சியில் சேர்த்து கொள்ளப்படவில்லை. எனவே அவருடைய அதிருப்தியை வெளிப்படுத்துவதற்காக, அவருடைய ஆதரவாளர்களை அணி சேர்ப்பதற்காக, இது திமுகவினுடைய உட்கட்சி விவகாரம். எது செய்தாலும் அழகிரி அவர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். இந்த ஸ்டெர்லைட் போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்டெர்லைட் திறக்க வேண்டும் என்கின்ற கருத்து வலிமை பெற்று வருகிறது. ஏனென்று சொன்னால் ஸ்டெர்லைட் மூடப்பட்டவுடன் தூத்துக்குடி மக்களுடைய வாழ்வாதாரம், வியாபாரம், விவசாயம், இப்படி பல்வேறு வகையிலே மிகப்பெரிய பாதிப்புகள். எனவே ஸ்டெர்லைட் மீண்டும் திறக்கப்பட வேண்டும் என்றுதான் இங்கே இருக்கக்கூடிய அனைவரும் விரும்புகிறார்கள். இந்த ஸ்டெர்லைட் விஷயத்தை அறிவியல் பூர்வமாக அணுக வேண்டும். 144 வருடத்திற்கு ஒரு முறை தாமிரபரணி விருச்சிகை ராசிக்குரிய நதி. எனவே அந்த ஒரு அற்புதமான விழா இந்த விழா. இதன் மூலமாக ஒரு இந்து ஒற்றுமை நிலைநாட்டப்பட்டு விடும், மதமாற்றம் முறியடிக்கப்படும், ஆன்மீக அரசியல் கருத்துக்கள் வலுப்பெறும் என்று அனுமானித்து அவர்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். இந்த எதிர்ப்பை எல்லாம் முறியடித்து நிச்சயமாக இந்த ஆன்மீக விழா வெகு சிறப்பாக நடைபெறும். ஏற்கனவே பாகிஸ்தானோடு பேச்சுவார்த்தை இல்லை என்கிற ஒரு நிலைப்பாட்டை இந்திய அரசாங்கம் எடுத்திருக்கிறது. அநேகமாக இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் மேட்ச் நடத்துவது என்பது சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை தான் ஏற்படுத்தும். ஏனென்று சொன்னால் இந்தியா முழுக்க பாகிஸ்தான் ஆதரவு சக்திகள் பெரும் வன்முறையை நிகழ்த்த திட்டமிட்டு இருக்கின்றன. ஐஎஸ்ஐஎஸ் இயக்கத்தோடு பாகிஸ்தானுடைய ஐஎஸ்ஐ இயக்கமும் சேர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் மட்டுமல்ல, இந்தியா முழுக்க இந்த முயற்சி நடைபெற்று இருக்கிறது. எனவே இந்த நேரத்தில் இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் மேட்ச் நடைபெறுவது என்பது நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். இந்திய அரசாங்கம் அப்படி ஒரு முடிவை எடுத்தால் அதற்கு நாங்கள் எங்களுடைய எதிர்ப்பை மிக கடுமையாக பதிவு செய்கின்றோம். ரஜினிய போய் நீ போறாரு, போறப்ப ரெண்டு பெண்கள் இப்படி இறந்துட்டாங்களேன்னு கேட்டா பதிலே சொல்லாம போறா, ஏன்னா நெகட்டிவிட்டியா?
எந்த வித ஒரு அடிப்படை அறிவோ பண்பாடோ எதுவுமே இல்லாத ஒரு ஆள் வந்து ரஜினிய போய் கட்சி அறிவிக்க போகும் சமயத்துல, கமல் அறிவிக்க போகும் சமயத்துல ஏதோ ஒண்ணு பண்ணிடலாம் போல இருந்தாலே போனா மக்கள் நீதி மையம் அங்கீகாரம் அந்த ஆளு பெரிய அறிவாளி அப்படின்னா நான் சொல்லலாம். ஆனால் அவர் மக்களில் ஒரு ஆள் விஜயகாந்த். இந்த விஜயகாந்துக்கும் ரஜினி கமலுக்குமான அந்த வித்தியாசம் இருக்குல்ல, ரொம்ப ஒரு மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம். பொறும்பட எங்கன்னா சம்பளம் கொடுக்க முகம் உள்ள பதிவு போறாரு. உன்னுடைய கண்ணின் கீழே, உன்னுடைய பார்வைக்கு கீழே நடக்கிற ஒரு அநியாயத்தை உங்களால கேட்க முடியும். நீ சிஸ்டம் சரியில்லை, நீங்க வந்து என்னத்தை மாத்துக்கிறோம். அப்ப ராகவேந்திர மண்டபத்தில் நின்று இருந்தாலும் சொல்றாரு, உங்களுக்கு எல்லாம் கடா விருந்து போகணும்னு ஆசை, ராகவேந்திர மண்டபத்தில் அதுக்கு அனுமதி இல்லை. ஏன்னா ராகவேந்திர மண்டபம் வந்து அமெரிக்காவோட அந்த நேஷனல் செக்யூரிட்டி ஏஜென்சி கட்டுப்பாட்டில் நடத்திட்டு இருக்குது. அங்க வந்து கடா வந்து ரஜினிக்கு உள்ள போட்டுருவாங்க. இவர் தான் மாற்றான்னு என்ன மாத்துவ நாளைக்கு வருவான் என்ன சொல்லுவாங்க, கை போட்டு பேசிட்டா போட்டோ போட்டு எடுத்துட்டாருப்பா, பிரியாணி பண்ணி கொடுத்துட்டாருப்பா, இதெல்லாம் இவங்களுக்கு ஒரு தகுதி. ஆனா ஒரு ஆள் ஏன்னா ரஜினி அன்னைக்கு மட்டும் அரசியல் வரேன்னு சொல்லிட்டு வெளியே வந்தேன், ரசிகரே கள்ள கூட்டி அடிச்சிருப்பான். ஆனா டிவியில நான் முந்தின நாள் பாக்குறேன், தலைவா இன்னைக்கு மட்டும் நீ வரல. அப்ப ரஜினி ரொம்ப பாவம், கமல் வந்து தொடர்ந்து ஆஸ்கார் ஓடிட்டு அப்புறம் இந்த பக்கமா வந்துட்டாரு. ஏன் இவ்வளவு கலாச்சாரம், ஒரு நாள்ங்க ஒரு நாள் ராகவேந்திர மண்டபத்துல ஏதோ சொல்றாரு, அன்னைக்கு நைட்டு வாட்ஸ்அப்ல மீன் போடுறாங்க, அடுத்த நாள் கதறாரு. ஏன் இப்படி தமிழக கலாச்சாரமே கெட்டு போச்சு. அப்ப அவங்க திட்டு வாங்கவும் முடியல, எதுக்கு அரசியல், அரசியல்ங்கிறது தான் திட்டுறதுக்கான கடமை. இன்னும் என்னன்னா நடக்க போகுது தெரியல.